हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नम्म चैनल ला एम्ब्रॉयडरी यूस पन्नी अलगान ओरु वॉल डेकर एप्डी पन्रदेन पाकलां एम्ब्रॉयडरिंग तेरिंजिरुक्कणुम अप्पडिंटरला इल्ल मूणे मूणु बेसिक स्टिचेस वच्चु नम्म इदै एप्डी क्रिएट पन्रदेन इनिक्कु नम्म पार्क्क पोरोम नम्म इप्पो पार्क्क पोर फर्स्ट स्टिच वंदु फ्रेंच नॉट वंदु रोम्ब रोम्ब ईजी फर्स्ट इंद मारी थ्रेड उल्लिरुंदु वेलिय एडुत्तुट्टु இந்த நீடில் வந்து டூ டைம்ஸ் சுற்றிக்கோங்க நூலை எதுவும் பிரிக்க வேணாம் அப்படியே சிக்ஸ் த்ரெட்ஸ் அப்படியே வச்சுட்டு இப்படி ரெண்டு குத்து குத்தியாக சேம் ஹோலில் வந்து உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுத்தால் இப்படி ஒரு நாட் மாதிரி க்ரியேட் ஆகிரும் இது பேர் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக பட்டன் மாதிரியே இருக்கும் நீங்கள் த்ரெட்டை வந்து எவ்வளோ டைம் நீடில் சுற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நாட் வந்து க்ரியேட் ஆகும் இப்போ அடுத்தது வந்து லேசி டேசி ஸ்டிச் இதுக்கு அதே மாதிரி தான் இப்படி வெளியே குத்தி எடுத்துட்டு மறுபடியும் சேம் ஹோலில் வந்துட்டு உள்ளே விடணும் விட்டு எடுத்துட்டு அந்த ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆகிற மேலே இடத்துல வந்து இப்படி குத்தி வெளியே எடுத்துட்டு மறுபடியும் அதுக்கு மேலே குத்திட்டோம்னா ஸ்டிச் வந்து பிரியாமல் இருக்கும் அவ்வளோதான் இது பேர் லைசி டைசி இப்போ இதை யூஸ் பண்ணி நான் இந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ண போகிறேன் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே இடத்துல அதே ஹோலில் உள்ளே விட்டுட்டு அந்த ஃப்ளவர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல உள்ளே விட்டு எடுத்துக்கணும் இந்த த்ரெட்டு ரெண்டுக்கும் இடையில் நீட்டில் விட்டு வெளியே எடுத்துட்டு மறுபடியும் இப்படி குத்தி உள்ளே விட்டு எழுத்துட்டிங்கன்னா அது வந்து பிரியாமல் இருக்க மாதிரி இருக்கும் இதே மாதிரி நான் இந்த எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து பேக் ஸ்டிச் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீடில் இப்படி குத்திட்டு பக்கத்தில் அந்த லைனில் இப்படி வந்து குத்தி உள்ளே இழுத்துக்கணும் அதுக்கப்புறம் பேக்லேருந்து வர மாதிரி அதை விட்டு கொஞ்சம் தள்ளி குத்திட்டு மறுபடியும் இந்த இப்படி குத்தணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன் எனக்கு சொல்ல தெரில கரெக்டாக இது வந்து பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இந்த மூணு ஸ்டிச் தான் வந்து நம்ம இப்போ வால் டெக்கர் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக போகுது இந்த மூணு ஸ்டிச்சஸையும் யூஸ் பண்ணி நான் ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் அந்த இமேஜோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வால் டெக்கர் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை இமேஜஸை வந்து நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு ஃபோன்லேயே நான் ப்ரிண்ட் எதுவும் எடுக்கலை இதை அப்படியே ஃபோன்லேயே வச்சு அப்படியே வச்சு பண்ணோம்னா சின்னதாக இருக்கும் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி இப்படி வச்சு ட்ரா பண்ணிக்குவேன் கிளாஸில் மறுபடியும் கொஞ்சம் தள்ளி இதை இந்த சைடு வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இப்படியே வச்சு ட்ரா பண்ணால் சின்னதாக இருக்கும் இவ்வளோதான் இது மாதிரி பண்ணி இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி பாதி டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதில் வந்து பேக் ஸ்டிச் ஸ்லிப் நாட் அண்ட் லேசி டேசி இது மூணு க்ரியேட் பண்ணி தான் அதை பண்ணியிருக்கேன் இந்த மேலே இருக்கிறத மட்டும் நான் க்ரியேட் பண்ணாமல் வச்சுருக்கேன் இதை மட்டும் இப்போ வீடியோவில் காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் போட போகிறது வந்து பேக் ஸ்டிச் நான் அங்கே சொல்லி கொடுத்த மாதிரி இந்த இடத்துல வந்து இப்போ பேக் ஸ்டிச் போட்டு இந்த ரெண்டையும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன் இந்த மூணு லைன்ஸையும் குத்தி உள்ள இழுத்துட்டு மறுபடியும் மேலே குத்தி இந்த பக்கம் ஹோலில் வந்து இப்படி குத்தி எடுக்கணும் இதே மாதிரி மற்ற ரெண்டையும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன் இப்போ நான் வந்து பேக் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிட்டேன் அதே மாதிரி கீழே இருந்த இதையும் போட்டுட்டேன்
இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருக்கிறதும் லைசி டைசி. இந்த பேங்க் இந்த இது இருக்க பேக் ஸ்டிச் வந்து நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போட்டிருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து லேசி டேசி இந்த ஃப்ளவர் ஒன்று ஒன்றா போட்டு இதை ஃபுல்லாக நம்ம முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஸ்லிப் நாட், ஸ்லிப் நாட் போட்டு அங்கே பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்த மாதிரி லேசி டேசி போட்டு இந்த ஆரஞ்சு கலர் ஃப்ளவரை ஃபுல்லாக எடுக்கணும். அதே மாதிரி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் வந்து வந்துடும். இப்போ எல்லா ஃப்ளவர்ஸையும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம அங்கங்கே சும்மா சின்னதாக லீஃப் மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் சொல்லி இப்போ நாங்கள் அங்கே பென்சிலில் மார்க் பண்ணி அதே லேசி டேசி ஸ்டிச்சை வந்து நான் அந்த லீவ்ஸில் வந்து போடுறேன். உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து போடணும் அப்படின்னு தோணுதோ அங்கெல்லாம் இந்த க்ரீன் கலர் லீவ்ஸ் வந்து போட்டிங்கன்னா பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லாவே அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், இதை வந்து முடிஞ்சிச்சு. இனி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஓரத்தில் இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து ஃபெவி பாண்ட் போட்டு ஒட்டிடுங்க. அழகான ஒரு ஹோம் டெக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.